ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அதிரடியான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா, ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன இந்த ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர்னா, ஒரு மூணு டேஸ்க்கு முன்னாடியே நம்மளே ஒரு வீடியோ கொடுத்துருந்தோம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு டிராஃப்ட் மாதிரியான ஆனுவல் பிளானர் ரிவைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டிராஃப்ட் வந்து லீக் ஆன மாதிரி ஒரு இமேஜ் வந்து வந்திருக்கு. ஸோ அது மேக்ஸிமம் வந்து உண்மையாக இருக்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. இதே மாதிரி நடக்கிறதுக்கான மேக்ஸிமம் சான்சஸும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். ஒரு சிலர் வந்து இது ஃபேக் தான் சார், இது வந்து நடக்கிறது வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ அதில் சொல்லியிருந்த விஷயங்கள் உண்மையாகவே வந்து நடந்திருக்கு. ரிவைஸ்டு ஆனுவல் பிளானர் வந்து விட்டுருக்காங்க. இதில் நம்ம எதிர்பார்த்த ஒரு முக்கியமான அப்டேட்டும் வந்து ஒரு மாற்றமும் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, குரூப் 2 2A இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியான எக்ஸாமாக வந்து நடக்க போகுது. பிலிம்ஸ் ரெண்டுத்துக்கும் வந்து காமன், ஆனால் மெயின்ஸ் வந்து தனித்தனி, சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டு எக்ஸாமே தனித்தனி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ரெண்டு எக்ஸாமும் தனியாக வந்து பிரிச்சிட்டாங்க. ரெண்டுத்துக்கும் தனித்தனியான மெயின்ஸ். மெயினாக வந்து நமக்கு வந்து குரூப் 2 வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் மெயின்ஸ் இருக்க போது, நமக்கு குரூப் 2A வந்து அப்ஜெக்டிவ் டைப்பில் மெயின்ஸ் இருக்க போகுது, சரிங்களா? ஸோ இது நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த, நிறைய கோரிக்கையாக வச்ச ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து இன்றைக்கி வந்து நடந்திருக்கு, சரிங்களா? இன்னிலேருந்து குரூப் 2 2A தனித்தனி, ரெண்டுமே வந்து தனித்தனி எக்ஸாம், தனித்தனி மெயின்ஸ், சரிங்களா? ரைட். ஸோ அதை பற்றின அப்டேட் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆனுவல் பேனர் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் மெயினாக வந்து ஒரு மூணு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க, சரிங்களா? என்னென்னா, எக்ஸாம்ஸை, நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து குறைச்சிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக நமக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் வந்து லாஸ்ட்டாக நமக்கு வந்து கொடுத்துருந்த ஆனுவல் பேனர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 எக்ஸாம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி இப்போ ஒரு ஆனுவல் பேனராக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் என்னென்னா, நிறைய எக்ஸாமை கம்பைல் பண்ணி ஒரே எக்ஸாமாக வந்து வைக்கும்போது வந்து அந்த எக்ஸாம் நடத்துகிற ப்ராசஸ் அப்படிங்கிறது சீக்கிரமாக வந்து முடியுது. ஸோ படிக்கிற மாணவர்களுமே வந்து நிறைய எக்ஸாமுக்கு வந்து இது பண்ணாமல் ஒரு எக்ஸாம் எழுதியே அதிலே உங்களுக்கு வந்து பிலிம்ஸ் அப்படிங்கிறது காமனான ஒரு பிலிம்ஸ் அந்த மாதிரி வச்சு, ஸோ காமனாக எல்லாருமே அந்த ஒரு எக்ஸாம்லேருந்து செலக்ட் பண்ணி மெயின்ஸ் தனித்தனி அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அந்த 19 எக்ஸாமாக இருந்ததை அப்படியே கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக 8 எக்ஸாமை வந்து மாற்றிருக்காங்க. அதில் ஒரு சில எக்ஸாம் மட்டும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க, ஏன்னா அதுக்கான அப்டேட் வந்து சரியாக வந்து கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கனால. ஸோ அது மட்டும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வந்து அந்த 19 கொடுத்துருக்க விஷயங்களை கம்பைல் பண்ணி 8 வந்து மாற்றிருக்காங்க. ஸோ அதில் நிறைய வந்து பிலிம்ஸ் மெயின்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா காமனாக வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே பிலிம்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் 1B 1C இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாத்துக்கும் காமனான பிலிம்ஸ் அந்த மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருந்தோம் இல்லையா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருந்துச்சு இல்லையா, அதில் கம்பைல் பண்ணி தான் குரூப் 4 வந்து சேர்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கம்பைல் பண்ணி வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, குரூப் 2 2A. ஸோ அதை வந்து ரெண்டாக பிரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து காமனான பிலிம்ஸ் வந்து காமன் தான், ஆனால் மெயின்ஸ் அப்படிங்கிறது ரெண்டாக பிரித்து வச்சிருக்காங்க, சரிங்களா? ரைட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்ஸ். குரூப் 4 எக்ஸாம் ஜனவரியில் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஸோ இதுக்கான எக்ஸாம் நமக்கு ஜூன் 9 நடக்க போகுது. ஸோ அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் குரூப் 1 எக்ஸாம் மார்ச்சில் வந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஜூலை 13 எக்ஸாம் நடக்க போகுது, அதுவும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் 1B 1C இந்த எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க, அண்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் இந்த எக்ஸாம் பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இது வரும், டெக்னிக்கல் சர்வீசஸில் இதில் ஒன்று இன்டர்வியூ போஸ்ட், இதில் நான் இன்டர்வியூ போஸ்ட், இது ரெண்டுமே இருக்குது. இதில் 105 போஸ்ட், இதில் 605 போஸ்ட். ஸோ இந்த ஆனுவல் பேனரில் வந்து என்னன்னா எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா நம்பர் ஆஃப் எக்ஸாம் குறையும் போது வந்து ஈஸியாக அந்த டிஎன்பிசி நடத்துகிற ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க. அதே மாதிரி வேகன்சி தெளிவாக கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், டேட் ஆஃப் எக்ஸாம் இது எல்லாமே இதுக்கப்புறம் வரக்கூடியதும் வந்து டேட்டோட வந்து கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு மெயினாக எதிர்பார்த்துருந்த குரூப் 2 2A வந்து பார்த்தீங்கன்னா 2030 வேகன்சி, 2030 வேகன்சி. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஒரு 1500 600 அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 2030 வேகன்சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இன்னுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இன்னுமே வந்து ஒரு 300-500 வேகன்சி வரைக்குமே கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூன் 28, நம்ம அந்த லீக்டு ஆனுவல் பேனரில் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் நமக்கு அதே டேட் தான் கொடுத்துருக்காங்க, ஜூன் 28 நோட்டிஃபிகேஷன். இதுக்கான எக்ஸாம் வந்து நமக்கு செப்டம்பர் 28 எக்ஸாம் நடக்க போது, ஒரு நாளில் தான் எக்ஸாம், ஒரு நாளில் வந்து நமக்கு வந்து நார்மலாக எப்பயும் போல ஓய் மார்க்ஷீட்டில் தான் நடக்க போகுது, சரிங்களா? இது ஏன் மெயின் அப்படின்னா, ஸோ இங்கே 5 நாள், இங்கே ஒரு 5 நாள், இந்த 10 நாள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மேக்ஸிமம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தான் நடத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் 5 நாள் 10 நாள் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, ஏன்னா பேட்ச் பேட்சாக பிரிச்சிருவாங்க. இன்றைக்கி ஒரு பேட்ச், நாளைக்கு ஒரு பேட்ச், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமாக நடத்தும் போது 5 நாள் 10 நாள் அந்த மாதிரி அந்த ப்ராசஸ் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி மற்றபடி இந்த குரூப் 2 2A மற்ற எல்லா எக்ஸாமே நமக்கு வந்து நார்மல் ஓய் மார்க்ஷீட்டில் எப்பயும் எழுதுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ குரூப் 2 2A, மற்றபடி வந்து கம்பெனி டெக்னிக்கல் எக்ஸாம், டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம், அண்ட் வந்து அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2 இந்த எக்ஸாம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதுக்கெல்லாம் எலிஜிபிளோ அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மெயினாக குரூப் 2 2A இதை பொறுத்த வரைக்கும் ஜூன் 28 எக்ஸாமே, இதுக்கான எக்ஸாம் சாரி நோட்டிஃபிகேஷன், இதுக்கான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் 28 எக்ஸாம், சரிங்களா? ஸோ டேட்டோடே வித் டேட்டோடே நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இன்னும் எப்போ நமக்கு இன்னும் எவ்வளோ நாள் குரூப் 2 2A பிலிம்ஸ் எவ்வளோ நாள் இருக்க போது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிச்சு. நிறைய பேர் மெயின்ஸ் எப்போ இருக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லீக்கடு ஆனுவல் பேனலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் மேக்ஸிமம் எல்லாம் நடந்திருக்கு. அதில் இன்னொரு விஷயம் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, மெயின்ஸ் எக்ஸாம் குரூப் 2 2A மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா 2025 ஜூன் மந்த்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ அது ஒன்று மட்டும் தான் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ தள்ளி போணுச்சுன்னா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா 1 இயர் கிட்டத்தட்ட இந்த நோட்டிஃபிகேஷனுக்கும் அடுத்த எக்ஸாமுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்திங்கன்னா 1 இயர் கிட்ட வருது. ஸோ இவ்வளோ தள்ளி போனால் எப்படி அப்படின்னா யோசிச்சுட்டு இருந்தோம், ஆனால் அதை பற்றி இதில் கொடுக்கல. ஸோ எப்போ மெயின்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வருமோ தான் அதில் தான் நமக்கு வந்து தெரிய வரும், இல்லைன்னா பிலிம்ஸ் நடந்ததுக்கப்புறம் தான் தெரிய வரும். ஸோ அது எப்படி இருக்க போதுன்னு தெரில, பட் இப்போதைக்கு பிலிம்ஸ் எப்போ அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சிருச்சு, சரிங்களா?
ஸோ இதுக்கான பேட்டர்ன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் குரூப் ஒன் எக்ஸாம், ஸோ குரூப் ஒனுடைய பிலிம்ஸ், மெயின்ஸ் இதெல்லாமே ஆல்ரெடி நமக்கு எப்பயுமே இருக்கிற மாதிரியான அதே பேட்டர்ன் தான், இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. அதே மாதிரி குரூப் ஒன் பி ஒன் சி அது இதெல்லாமே வந்து ஆல்ரெடி இருந்த பேட்டர்ன் தான், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நெக்ஸ்ட் மெயினான சேஞ்சஸ் வந்து இதில் பண்ணியிருக்கிறது, ஸோ இந்த இந்த எக்ஸாம்ஸை வந்து கம்பைல் பண்ணது. ரெண்டாவது குரூப் டூ டூ இந்த இதில் இதுக்கான எக்ஸாம் பேட்டர்னை சேஞ்ச் பண்ணது தான். இதில் குரூப் டூ எக்ஸாம் இருக்கு இல்லையா, குரூப் டூ டூ ஏ இது ரெண்டுத்துக்குமே வந்து காமனான பிலிம்ஸு, பிலிம்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நமக்கு 100 கொஸ்டின் வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷில் இருக்கும், 25 கொஸ்டின் மேக்ஸு, அண்டு 75 கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ்லேருந்து இருக்கும். இதுதான் பிலிம்ஸ், ஸோ அப்ஜெக்ட் டைப்பு, இது வந்து குவாலிஃபிங் நேச்சர் தான். அண்ட் தென் வந்து நம்ம மெயின்ஸ்க்கு போனோம் அப்படின்னா குரூப் டூ இருக்கு இல்லையா, குரூப் டூக்கு எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து ரெண்டுத்துக்குமே காமனாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும், தனித்தனியாகவே இருக்கும், ரெண்டுத்துக்குமே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு இருக்கும். ஸோ அதில் வந்து மெயின் ஸ்கோரிங் பேப்பர் இருக்கு இல்லையா, குரூப் டூக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் ஆல்ரெடி நமக்கு இருந்த பேட்டர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஜென்ரல் ஸ்டடிஸ் 300 மார்க்குக்கு அந்த ஒரு பேட்டர் தான் மேக்ஸிமம் வந்து கொடுப்பாங்க, ஏன்னா அதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. குரூப் டூ ஏக்கு தான் வந்து சேஞ்சஸ், குரூப் டூ ஏல அதே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்கிறது இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் குரூப் டூ ஏல எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது, டிஸ்கிரிப்டிவ் இல்லை. குரூப் டூ ஏக்கு எல்லாமே அப்ஜெக்டிவ் தான், குரூப் டூக்கு டிஸ்கிரிப்டிவ் இல்லை. டிஸ்கிரிப்டிவ் இல்லை ஆல்ரெடி பழைய ரிட்டனில் எழுதணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் குரூப் டூ ஏக்கு அப்ஜெக்டிவ் இல்லை, பிலிம்ஸில் எப்படி அப்ஜெக்டிவ் ஆன்சர் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் வந்து ஒரு கேள்வி 4 ஆப்ஷன், அதில் நம்ம ஓஎம்எஸ் ஷீட்டில் ஷேர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும், சரிங்களா. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடிஸ் கொடுத்துருக்காங்க, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் கொடுத்துருக்காங்க, லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆர் இங்கிலீஷ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிலிம்ஸ்க்கு நமக்கு என்ன பேட்டர்ன் இருக்கோ அந்த மாதிரி தான் கொடுத்த மாதிரி இருக்குது. லாங்குவேஜ் தமிழ் ஆர் இங்கிலீஷு, ஸோ அது வந்துருது, ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்துருது. ஸோ இங்கே நமக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் வேறு, ரீசனிங் வேறு. ஆப்டிடியூட்டில் ஒரு சில கொஸ்டின் வந்து ரீசனிங் பேஸ் பண்ணி வந்து வரும், ஆனால் ஆப்டிடியூட்ங்கிறது நம்ம சிம்பிள் இன்ட்ரஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் அண்ட் எல்சி மெஷப் இந்த மாதிரிலாம் பார்ப்போம் இல்லையா, ஸோ அதெல்லாம் வரும். ரீசனிங் அப்படின்னா அது ரீசனிங்கில் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ரீசனிங் டைப் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாமே நமக்கு சிலபஸ் வந்தால் தான் நமக்கு கரெக்டாக தெரியும். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் வந்து நமக்கு வந்துட்டு என்ன மாதிரி சிலபஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. குரூப் டூக்கு மெயின்ஸுக்கு கொடுத்த சிலபஸை கொடுத்து அதில் வந்து அப்ஜெக்ட் டைப்பில் வைப்பாங்களா, இல்லை வேறு ஜென்ரலாக வந்து நமக்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது என்னன்னு தெரியல. ஸோ அதெல்லாமே சிலபஸ் வந்தால் தான் தெரியும். ஸோ இப்போதைக்கு அப்ஜெக்ட் டைப்பில் இருக்க போது, ஸோ இதான் பேட்டர்ன். அதே மாதிரி மார்க் என்ன அப்படிங்கிறதும் தெரியல, தமிழுக்கு எவ்வளோ, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ, ரீசனிங்க்கு எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின் இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஸோ அதெல்லாமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் அந்த பேட்டர்னோட நமக்கு வந்து தெரிய வரும். இப்போதைக்கு டிஸ்கிரிப்டிவில் இல்லை, அப்ஜெக்டிவில் மட்டும்தான் 2 இயர் இருக்க போகுது. டூ பொறுத்த வரைக்கும் வந்து டிஸ்கிரிப்டிவில் வந்து எப்பயும் போல் இருக்க போகுது, சரிங்களா. அதில் எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லை. மற்றபடி குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் எப்பயும் போல தான், மற்ற எல்லா எக்ஸாமே வந்து எப்பயும் போல தான் இருக்க போகுது. 2 இயரில் மட்டும்தான் அந்த பேட்டர்னில் சேஞ்சஸ் அந்த இருக்குது, சரிங்களா. அப்புறம் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, இப்போ லாஸ்ட்டாக குரூப் டூ அண்ட் 2A, சரிங்களா, அது ரெண்டு கம்பெயில் பண்ணி வச்சாங்க. அதில் குரூப் டூவில் வந்து என்னென்ன போஸ்டிங்லாம் வரும், 2A என்னென்ன போஸ்டிங்லாம் வரும் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அதில் மெயினாக நோட் பண்ணது வந்து என்ன, நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வந்து குரூப் டூவில் முக்கியமான போஸ்ட் சப் ரிஜிஸ்டர் இந்த மாதிரியான முக்கியமான போஸ்ட்லாம் இருக்கும். ஆனால் அதில் முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிற அந்த போஸ்ட், அதே மாதிரி இன்னும் ஒரு சில முக்கியமான போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A வந்து வச்சிருந்தாங்க, சரிங்களா. ஸோ அது நிறைய பேருக்கு எப்படி இதெல்லாம் வந்து குரூப் 2A வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் வந்து இருந்துருந்துச்சு. நிறைய பேர் 2 போய் ஒரு சில போஸ்ட் எடுக்காமல் 2A வந்ததுக்கான காரணம், வெயிட்டான ஒரு போஸ்ட் வந்து 2A தான் வந்து இருந்துட்டு இருந்துச்சு, அதுதான் ஒரு முக்கியமான காரணம். இப்போ அதில் என்ன மாதிரியான பிரித்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ அந்த மெயினான முக்கியமான போஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த போஸ்ட் எல்லாமே குரூப் 2 வச்சிருக்காங்க, சரிங்களா. ஸோ அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், ASO, டெபுட்டி கமிஷனல் டேக்ஸ் ஆஃபீஸர், அதே மாதிரி ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், மெயினாக முனிசிபல் கமிஷனர், இது வந்து 2A இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே தூக்கி எங்கே வச்சிருக்காங்கன்னா குரூப் 2 வச்சிருக்காங்க. ஸோ குரூப் 2 இந்த முக்கியமான போஸ்ட் எல்லாமே இருக்குது. அப்போ குரூப் 2A என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, வந்து மற்ற எல்லா போஸ்ட்டுமே குரூப் 2A தான் இருக்குது. அசிஸ்டன்ட் லெவலில் வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே வந்து 2A லெவலில் வரக்கூடிய எல்லா போஸ்ட்டுமே வந்து நமக்கு வந்து குரூப் 2A தான் வந்து இருக்குது, சரிங்களா. இந்த போஸ்ட் மட்டும் நமக்கு வந்து இந்த பவர்ஃபுல்லான போஸ்ட் எல்லாமே வந்து குரூப் 2 இருக்குது, மீதி இருக்க போஸ்ட் எல்லாமே குரூப் 2A இருக்குது, சரிங்களா. லாஸ்ட்டு குரூப் 2A மாதிரி வந்து வைக்கல, இப்போ வெயிட்டான போஸ்ட்லாம் குரூப் 2 வச்சுட்டு மற்ற போஸ்ட் எல்லாமே வந்துட்டு 2A வந்து வச்சிருக்காங்க, சரிங்களா. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங், குரூப் 2 என்ன வரும், குரூப் 2A வரும் அப்படிங்கிறது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதுனால இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம், இந்த போஸ்ட்லாம் அதில் வருது, இதெல்லாம் வருதுன்னு. மெயினான முக்கியமான போஸ்ட் சப் ரெஜிஸ்டர், முனிசிபல் கமிஷனர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், JEO அண்ட் ASO இதெல்லாமே நமக்கு, கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், இதெல்லாமே நமக்கு 2A தான் இருக்குது, சரிங்களா. மற்றபடி 2A வந்து நமக்கு நார்மலாக என்னென்ன போஸ்ட்லாம் இருக்குமோ அதெல்லாமே 2A இருக்குது, சரிங்களா. அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கலாம், என்ன அப்படின்னா வந்து குரூப் 2A பிலிம்ஸ் எப்போ, பிலிம்ஸ் எப்போ அப்படிங்கிறது, நோட்டிஃபிகேஷன் எப்போ அண்ட் எக்ஸாம் எப்போ அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிருச்சு. அதுக்கான பேட்டர்ன், பிலிம்ஸில் என்ன பேட்டர்ன், மெயின்ஸில் என்ன பேட்டர்ன்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன அப்படின்னா வந்து சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நமக்கு மெயின்ஸில் என்ன மாதிரியான சிலபஸ் இருக்கும் குரூப் 2A அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். குரூப் 2 ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அவங்களுக்கு மெயின்ஸ் ஆல்ரெடி இருந்த சிலபஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும், அது பிரச்சனை இல்லை. 2A சிலபஸ் அப்படிங்கிறது நமக்கு அப்டேட் பண்ணி விடுவாங்க. ஸோ அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் மெயின்ஸ் அப்படிங்கிறது வந்து
2A வந்து வைக்க வேணாம் அப்படின்னு நிறைய பேரோட ஒரு குமுறலாக இருந்துச்சு. காரணம் வந்து என்னென்னா, எல்லாருமே மெயின்ஸ்க்கு எதிரானவங்க இல்லை, அந்த மெயின்ஸ் குரூப் 2A-க்கெல்லாம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேத்தினுடைய ஒரு பாகுபாடு அப்படிங்கிறது வந்து இருக்கும் சரிங்களா. மெயினாக வந்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம், ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் எழுதுறவங்களுக்கு நல்ல மார்க் வருது, தமிழ் மீடியம் எழுதுறவங்களுக்கு மார்க் கம்மியாக வருது. தமிழ் மீடியம் இருக்கிறவங்க எழுதுறவங்களால வந்து பேப்பர் கம்ப்ளீட் பண்ண முடியல, ஸோ அதே மாதிரி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான நோட்ஸ் கிடைக்கல. அதே மாதிரி வந்து இப்போ சிட்டியில் இருக்கவங்க, கிராமத்துப்புறத்தில் இருக்கவங்க, அவங்களுக்கு அதுக்கான ஒரு தேவையான நீட் எல்லாமே வந்து கிராமப்புறங்களில் கிடைக்காது. ஸோ இப்போ ஒரு அப்ஜெக்ட் டைப்பில் இருக்கும்போது வந்து அவங்க எங்கே இருந்தாலும் ஒரு ஆன்லைனில் படிச்சு கூட அவங்களால வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும், கம்மியான ஃபீஸில் மெயினாக படிக்க முடியும். ஏன்னா ஒரு 1,000-2,000 இருந்தால் கூட டெஸ்ட் பேட்ச் ஆன்லைன் கிளாஸஸ் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி கூட அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து தயாராகிக்க முடியும், இல்லைனா ஓனாக கூட படிக்க முடியும். ஆனால் மெயின்ஸ் அப்படிங்கிறப்ப பெரிய பெரிய அகாடமி தேவைப்படும், நிறைய பேரோட பிம்பம் இருக்குது, ஒரு 20,000, 30,000, 50,000 அப்படிங்கிறது எல்லாருலேயும் சாத்தியம் இல்லை இல்லையா. ஸோ அதோடைய மனக்குமுறை தான் நிறைய பேருக்கு இருந்துருந்துச்சு, இப்போ அது ரெக்டிஃபை ஆயிருக்கு சரிங்களா. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.